அன்னும் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் கோவை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இணைந்து அனைத்து துறைகளை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் அலுவலக பெருமக்களும் ஒன்றிணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக அரசு நிர்வாகத்தின் சார்பில் 7368 படுக்கைகள், அதாவது கொரோனா சிகிச்சைக்கான தயார் நிலையில் இருக்கின்றன. அதேபோல் தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை 4691 படுக்கைகள் இருக்கின்றன. மொத்தம் கோவை மாவட்டத்தில் 12059 படுக்கைகள். இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தயார் நிலையில் உள்ளன. இன்னும் தேவையான இந்த வசதிகள் தேவை ஏற்பட்டால் அதற்கும் ஏற்பாடு செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கின்றன. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தடுப்பூசிகள் என்பது மொத்தம் 27,90,400 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு எண்ணிக்கை. அதில் வந்து 27,02,946 பேர் முதல் தவணைக்கான தடுப்பூசிகளை செலுத்தியிருக்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய 87,454 பேர் தனித்தனியாக கண்டறியப்பட்டு அவருடைய இல்லங்களுக்கு சென்று அந்த முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக இப்பொழுது ஆலோசிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது தவணையை பொறுத்தவரை 80.98, அதாவது 81 விழுக்காடு இரண்டாவது தவணை தடுப்பூசிகள் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த முதல் தவணை செலுத்தியவர்கள் இரண்டாவது தவணை செலுத்தக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு அந்த தேதியை நினைவூட்டக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எடுத்து சொல்லப்பட்டு இரண்டாவது தவணையும் 100% செலுத்தி கொண்ட தடுப்பூசி செலுத்தி கொண்ட மாவட்டம் கோவை என்ற நிலையை உருவாக்குவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதேபோல் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை நாளொன்றுக்கு 7,000 முதல் 9,000 வரை இந்த நோய் தொற்றால் எடுக்கப்படுகின்ற அந்த பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. அதை 12,000 உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நம்முடைய கோவை மாவட்டத்தில் 11 இடங்களில் சோதனை சாவடிகள் கண்காணிப்பு என்பது மாவட்ட ஆட்சியர் அரங்கில் அந்த கேமரா மூலமாக இங்கிருந்து கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதேபோல் தனியார் மருத்துவமனைகள் அல்லது மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அல்லது அரசு மருத்துவமனைகளில் நம் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து சிகிச்சைக்கு அழைத்து வரக்கூடியவர்களுக்கு அவர் உடன் வருபவர்களை அவர்களையும் கண்காணித்து அவர்களுக்கும் அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு அந்த தொற்று இருக்கிறதா என்பதை பரிசோதனை மூலமாக அவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்வதற்காக ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. லோக்கல் சேனல் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அந்த பணிகளும் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 100 வார்டுகளுக்கும் 100 சிறப்பு அலுவலர்கள், 33 பேரூராட்சிகளுக்கும் 33 சிறப்பு அலுவலர்கள், 7 நகராட்சிகளுக்கும் 7 சிறப்பு அலுவலர்கள், அதேபோல் 12 ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் 12 சிறப்பு அலுவலர்கள் என மொத்தம் 152 பேர் சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்படுகிறது. அதேபோல் அதற்கு கீழே இருக்கக்கூடிய இப்போ பேரூராட்சினா அதற்குட்பட்ட வார்டுகளுக்கு ஒரு அலுவலர், நகராட்சிகள் என்று சொன்னால் அதற்கு ஒரு அலுவலர், வார்டுக்கு ஒரு அலுவலர், ஊராட்சி ஒன்றியங்களுக்குரிய ஊராட்சிகளுக்கு ஒவ்வொருவர் பொறுப்பு அதிகாரியாக அங்கே நியமிக்கப்பட்டு அவர்களுக்குள்ளான அந்த குரூப்புகள் உருவாக்கப்பட்டு எந்த இடங்களில் ஒவ்வொரு நாளுடைய அந்த சிகிச்சை அந்த தொற்றினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அல்லது எந்த இடங்களில் அந்த பரவல் ஏற்படுகிறது என்பதை தனித்தனியாக அடையாளம் காணப்பட்டு அந்த இடங்களிலே அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் 2,206 பேர் மருத்துவ பணியாளர்கள் பணியில் இருக்கின்றார்கள். கூடுதலாக 2 மாத காலத்திற்கு அவர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் 1,105 பேர் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மொத்தம் 3,311 பேர் மருத்துவ பணியாளர்கள் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதற்கான
நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலைகளில் அதே போல திருமண மண்டபங்கள் அல்லது துக்க நிகழ்ச்சி போன்ற அந்த நிலைகளிலும் அதை தொடர்ந்து அந்த பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் அதையும் கண்காணித்து அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே கோவை மாவட்டத்தில் வரக்கூடிய காலங்களில் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்படுகின்றவருடைய எண்ணிக்கை அதிகரிக்காத அளவிற்கு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி எடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ அதுதான் சொன்னேன் வந்து இப்போ இருக்கக்கூடிய இப்போ பேரூராட்சினா வார்டுகள், நகராட்சினா வார்டுகள், அதே போல் மாநகராட்சியினுடைய வார்டுகள் என அந்தந்த பகுதிகளில் அங்கேயே வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு பொறுப்பு அதிகாரிகள் இப்பொழுது நியமிக்கப்பட்டு பணிகளை மேற்கொள்கின்றார்கள். எனவே வரக்கூடிய காலங்களில் இந்த எண்ணிக்கை அதிகரிப்பு என்பது குறைக்கக்கூடிய அளவிற்கு அல்லது அதிகரிக்காத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்னும் ரொம்ப முக்கியமானது ஒரு விழிப்புணர்வு என்பது மிக முக்கியமானது. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மூன்றாவது அலை வந்து பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான பேச்சுக்கள் உருவாகின்றன. அப்படி யாருக்கும் அந்த பாதிப்புகள் இல்லை அப்படின்னு நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் யாருக்கெல்லாம் உடம்பில் எதிர்ப்பு சக்திகள் இருக்கோ அவங்களுக்கு வந்து வந்து போகக்கூடிய நிலைகள் இருக்கலாம். சில பேருக்கு எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கக்கூடிய அந்த நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தான் இப்போ அந்த இறப்பு எண்ணிக்கைகள் வருது. இப்போ ஏன்னா இந்த இறப்பு இல்லாமல் இருந்ததுன்னா வந்து அனைவருக்கும் வந்துட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு சகஜமான நிலைகளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ரெண்டு இறப்புகள் ஏற்படுகிறது அப்படின்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்திகள் இல்லை, அதனால் அந்த இறப்புகள் ஏற்படுகிறது. அதற்கு நம்ம ரொம்ப முக்கியமான காரணம் வந்து நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எல்லாருமே வந்து இப்போ இரவு நேர ஊரடங்குனா அதை வந்து மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், முழுமையாக கடைபிடிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அப்படின்னா அதுவும் வந்து பொதுமக்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து முழுமையாக அதை கடைபிடிக்கணும். அந்த நிலையில் நீங்கள் இதை செஞ்சு பத்திரிகையாளர்கள் எல்லா அனைவரும் சேர்ந்து இந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். அதே போல் வந்து நம்முடைய மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 15 முதல் 18 வயதுக்கு அந்த தடுப்பூசி செலுத்தி கொள்ளக்கூடியவருடைய எண்ணிக்கை வந்து 104,752 பேர், மொத்தம் 161,000 பேர் இந்த தடுப்பூசியில் செலுத்தி கொள்ளக்கூடியவர்கள். அதில் வந்து 104,000 பேர் இப்போ தடுப்பூசிகள் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடியவர்கள் 2-1 நாட்களில் முழுவதுமாக அவர்களும் அந்த தடுப்பூசி செலுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நிலைகளை எடுக்கக்கூடிய அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏதாவது முக்கியமான ஒரு காய்கறி கடைனா கூட 2-1 நாட்கள் அந்த பழங்கள்லாம் அழுகிறோம், அதனால் நான் போய் வாங்குறேன்னு சொல்லலாம். மளிகை கடையில் வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து வாரம் முழுவதும் வாங்கக்கூடிய நிலைகள். இனி வரக்கூடிய காலங்களில் சனிக்கிழமையில் வந்து அனைத்து கடையினுடைய அந்த வணிக பெருமக்களுக்கும் அவங்க சங்கத்தினர் அழைச்சி அது போன்ற கூட்டங்கள் கூடக்கூடாது அப்படிங்கிறது இப்போ என்ன சொல்லியிருக்கோன்னா, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்து சொல்லி ஒரு எடுத்து சொல்லக்கூடியவங்களை இனிமேல் அதையும் மீறி எந்த இடங்கள்லாம் கூட்டங்கள் அதிகமாக கூடுதோ கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும். ஏன்னா இதில் வந்து எந்த விதமான விருப்பு வெறுப்பும் பார்க்காம அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பொழுது தான் இந்த நோய் தொற்றினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதை நம்மளால் குறைக்க முடியும். ஆக அதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த ஒத்துழைப்புகளிலிருந்து சில பேர் தவறுகின்ற பொழுது கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும்.